என்ன ரேவதி, நான் ஃபோன் பண்ணால் எடுக்கக்கூடாதுன்னு கார்த்திக் சொல்லியிருக்கானா? உங்கள் அப்பாவே என்கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு பொண்டாட்டி. இதை மாற்றணும்னு நினச்சனா அப்புறம் கார்த்திகை நீ இழக்க வேண்டியது இருக்கும். இங்கே பாசினியா, நீ எடுக்கிற முடிவில் தான் உன் லைஃபே இருக்க. எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. உனக்கும் கார்த்திக்கும் எந்த காலத்திலயும் கல்யாணம் நடக்க விட மாட்டேன். யார் கல்யாணத்தை யார் நான் நிறுத்துறது? நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும். அதான் நான் நடத்த விட மாட்டேன். ஒவ்வொரு விஷயத்திலயும் அவளை தோக்கடிக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்குன்னா அது நீ ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல மட்டும்தான் இருக்கு. ஸ்னேகாவுக்கு மட்டும் இல்ல, உனக்காக தான் சொல்றேன். ஸ்னேகா எங்களுக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நல்லாவே தெரியும். அவகிட்ட நீ டெல்லியிலே பேசி பழகிருக்க. அவளோட வேற ஒரு நல்ல பொண்ணு அமையிறது உனக்கு ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்னடா யோசிக்கிற? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏண்டா, இது யார் எதிர்த்தாலும் இந்த உலகமே எதிர்த்தாலும் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்கிட்ட சொன்ன? இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலன்ற, ஏன் உனக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன்? கன்ஃபியூஷன்லாம் இல்லை, அம்மாவும் அப்பாவும் சொன்ன வார்த்தைங்க அந்த மாதிரி. அதான். ஓ, அப்ப அவங்க சொன்னா உங்க மனசு மாறிடுமா? நானும் அந்த மாதிரி அப்செட்டா தானே இருந்தேன். நீ தானே எனக்கே தைரியம் சொன்ன. இப்ப நான் நார்மல் ஆயிட்டேன், ஆனா நீ ரொம்ப அப்செட் ஆயிட்ட. விடு கார்த்திக், உனக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் நடக்க போறதில்ல, எனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் நடக்க போறதில்ல. நாம நினைச்சா இன்னைக்கே கூட போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாம ரெண்டு பேரும் மேஜர், அதை யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேர் பேரண்ட்ஸோட வார்த்தையை கீப் பண்ணோம்னு பாக்குறோம். அவங்க சம்மதத்தோட நாம கல்யாணம் பண்ணிக்கணும் நினைக்கிறோம். நாம யாரோட வாழ்க்கையும் அழிக்க நினைக்கல. நாம எதுக்கு பயப்படணும்? பரவாயில்லடி, ஓவர் நைட்ல அப்படியே உல்டாவா மாறிட்ட. நான் உனக்கு தைரியம் சொன்னது போய் இப்ப நீ எனக்கு தைரியம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. என்னை யோசிக்க வச்சதே நீ தானே கார்த்திக். நான் இந்த அளவுக்கு தைரியமா பேசுறேன்னா அதுக்கு முழு காரணமும் நீ தான். இப்ப கூட இதை நானா பேசல, எனக்குள்ள இருந்து நீ தான் பேசுற. அப்படியா? உனக்குள்ள நான் இருக்கேனா? எங்க பாப்போம். ஆட, ஆமா நான் உனக்குள்ளதான் இருக்கேன். ஆமா, நீ எனக்குள்ளதான் இருக்க. புவாசனை வேற சும்மா கும்முன்னு இருக்கு. இந்த சாரியில ஆக்சுவலி நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ்டா. சரி கிளம்பு, நாம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏய், நான் இன்னும் குளிக்கவே இல்லையே. முதல்ல போய் குளிடா, நான் இங்க வெயிட் பண்றேன், போய் குளி போ. ஏய், நான் மட்டும் போய் எப்படி தனியா குளிக்கிறது? பயமா இருக்கா இல்லையா? துணைக்கு நீ வா. ஆ, வருவாங்க வருவாங்க, கொஞ்சம் இடம் விட்டு ஓவரா போய்டுவேன், போய் குளி போ. ஏய், வா ரேவதி. ஏய், போ. தள்ளாதடி, போ. போய் முதல்ல குளிச்சிட்டு வா, போ சீக்கிரமா. ரேவதி சீக்கிரம் வந்துரு. ஆ, ரேவதி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், ஓ ரூம்ல பார்த்தேன், நீ அங்க இல்ல. இது கார்த்திக் ரூமாச்சே, இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, கார்த்திக் ரூம்ல இல்லையா, வெளியில போயிருக்கானா? இல்ல, அவன் குளிச்சிட்டு இருக்கான். ஓ, குளிச்சிட்டு இருக்கானா? சரி, அவன் குளிச்சிட்டு இருக்கான், நீங்க என்ன பண்ற? ஜீவா, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் தான் சிச்சுவேஷன் அன்னைக்கு சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இனிமே இப்படி வந்து என்ன மீட் பண்றது, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க.
தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஜீவா. இனிமே என்ன பார்க்க வராதீங்க ப்ளீஸ். You are too late ரேவதி. இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கணும். நான் உன்னை பார்க்க காலேஜுக்கு வந்தேன்ல அப்போ சொல்லியிருக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கிஃப்ட் கொடுத்தேன்ல அப்போ சொல்லியிருக்கணும். இல்லை உங்ககிட்ட என்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணல நீ அப்பாவது சொல்லியிருக்கணும். அதுவும் இல்லைனா உங்கள் அப்பா நம்ம கல்யாணத்தை பற்றி பேசினார்ல நீ அப்பயாவது சொல்லியிருக்கணும். எல்லாத்தையும் விடு. கடைசியாக என் அப்பாவும் அம்மாவும் உன்னை பொண்ணுக்கிட்ட வந்தாங்கல்ல நீ அப்பாவது சொல்லியிருக்கணும்ல. இவ்வளோ வாய்ப்பு இருந்தோம் நீ சொல்லவே இல்லைல்ல. உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்ன போதாவது சொல்லியிருக்கணும். அப்பெல்லாம் எதுவும் சொல்லாமல் இப்போ வந்து எதை வச்சு சொல்கிற? நீ சொன்னா அதை நான் கேட்கணுமா? ஜீவா நான் அன்னைக்கு ஃபுல்லா உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னை இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. எங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருந்தது. சரி நீ அப்ப சொல்லல இப்ப வந்து சொல்லு. அவர் கீழே ஹால்ல தானே இருக்காரு. ரெண்டு பேரும் போவோம். நியாயத்தை போய் கேட்போம். உங்க அப்பா என்ன வேண்டான்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ரேவதி. எனக்கு நீ வேணும். என்கிட்ட இருந்து அவ்வளோ சாதாரணமாக நீ தப்பிச்சிட முடியாது. ஏன்னா நீயும் கார்த்திக்கும் என்னை அந்தளவுக்கு ஏமாத்திருக்கீங்க. எத்தனை நாள் உன் பின்னாடி சுற்றிருப்பாங்க. ஒன்று நீ சொல்லியிருக்கணும், இல்லை அவனாவது சொல்லியிருக்கணும். அப்பெல்லாம் மறைச்சிட்டு இப்போ நாங்கள் லவ் பண்ணுறோம், என்னை விட்டுருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஜீவா ப்ளீஸ் என் சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எங்கள் அப்பா கேட்பாரு. உங்க ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப் கேட்டா நீங்க பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சு இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் ஜீவா. இப்ப போய் அப்பா கிட்ட நான் கார்த்திக்கை லவ் பண்றேன்னு சொல்ல முடியாது. சொன்னாலும் அவர் ஏத்துக்க மாட்டாரு. இதனால எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிரிவு கூட வந்துடும். ஆனா நீங்க போய் என்ன பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதை அவர் கொஞ்சம் சாதாரணமா எடுத்துப்பாரு. நீங்க சொல்லிட்டு அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியாவது எங்க அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ணிப்பேன். சூப்பர், ரொம்ப நல்லாவே பேசுற ரேவதி. அது எப்படி நீங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு நான் மாமா வேலை பார்க்கணுமா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல ஜீவா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. உங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நீங்களே சொல்லுங்க, முகம் தெரியாத ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கும் பழகினவங்க கிட்ட கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்படி பழகினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட உதவி கேட்கலாம் தான் நான் நினைச்சேன். அதனாலதான் நான் அப்ப எதுவும் சொல்லல. இதுதான் உண்மை ஜீவா. மத்தபடி உங்களை ஏமாத்தணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன விடுறதா இல்ல. சரி அதெல்லாம் விடு, நான் இப்ப வெளியே போற மூட்ல இருக்கேன், என் கூட வா. ஹே, என்ன ஷாக் ஆகுற? நான் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன், வா மூவி போலாம் வா. நான் தான் சொன்னல ஜீவா நான் எங்கேயும் வரமாட்டேன்னு. வரமாட்டியா? இங்கே பார், அதெல்லாம் முடியாது. நீ என் கூட வந்துதான் ஆகணும். ஜீவா என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதீங்க. என்ன தயவு செஞ்சு விட்டுட்டு இங்க இருந்து போயிடுங்க. நான் தனியாளா போறதுக்காக இங்க வரல, உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நான் உன்னை கூட்டிட்டு போறத இங்க யாராலையும் தடுக்க முடியாது. சரி வாரேவதி, வாரேவதி. ஜீவா மேல என்ன ஜீவா, என்ன ஒரே சத்தமா இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்கள், சும்மா நானும் கார்த்திகும் பேசிட்டு இருந்தோம். அங்கிள் ரேவதியா மூவி கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நான் கூட்டிட்டு போலாம்ல?
தாராளமா கூட்டிட்டு போ. தேவதி நீ கட்டிக்க போற பொண்ணு, அவளை நீ எங்க வேணா கூட்டிட்டு போலாம். அதுக்கு என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் கூட அவசியம் இல்லை. ஓகேவா தேவதி, ஜீவா கூட போயிட்டு வாங்க. என்ன ரேவதி யோசிச்சுட்டு இருக்க? அதான் அப்பாவே சொல்லிட்டார்ல, வா போலாம். கார்த்திக், நாங்க மூவி போயிட்டு வந்துடுறோம், வரது கொஞ்சம் லேட் ஆகும். அங்கிள், நாங்க வரோம். அங்கிள் வா ரேவதி, போமா. எல்லாருக்கும் முன்னாடி மூஞ்சி உம்முனு வச்சுக்கிட்டு இருக்காத, வா போலாம், வா போலான்னு. என்ன ரம்யா, ஏன் ஒரு மாதிரி கவலையா இருக்க? காலையில இருந்தே உன் முகம் சரியில்லையே. அது ஒண்ணும் இல்ல, கார்த்திக் ஸ்னேகா கல்யாணத்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படணும்? அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சு ரம்யா. இனிமே நிச்சயம் பண்ணி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கணும், அவ்வளவுதானே? இதுல பயப்பட என்னங்க இருக்கு? இது நம்ம ரெண்டு குடும்பமும் சம்பந்தப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாம அன்னைக்கும் உங்களுக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்கு. அதே மாதிரி கார்த்திக்கும் ஸ்னேகாவும் சின்ன வயசுல இருந்து பழகி இருக்காங்க. அப்புறம் என்ன? என்ன விஷயம் ரம்யா, மனசுல ஏதாவது இருந்தா சொல்லிடு. நேத்து அர்ஜுன் ஸ்னேகாவோட பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அவனை பேச வேண்டான்னு சொன்ன, அவன் ரொம்ப ரூடா பேசுறான். மலர் வேற இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு தான் நான் அப்பவே பதில் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன? அவன் என்ன ரொம்ப விளையாடி இருக்கானா? நேத்தே சொல்லிருக்கலாம்ல, நான் கேட்டிருப்பேன்ல. இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியல ரேவதி. முற்றுப்புள்ளி வைக்கணும்னா மலர் நம்ம வீட்டை விட்டு போகணும். நம்மளாலேயும் முடியல, அவளும் போக மாட்டேங்கிறான். பாம்பு கால சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கான். அவ போகாததுனால அந்த அர்ஜுனையும் நம்மளால அனுப்ப முடியல. நீ சொல்லுக்க, நாளைக்கே அவனை போக வச்சிடறேன். ஏன் இந்த நாட்டை விட்டு துரத்திடுற? அதுக்கான ஆளுங்களும் நம்ம கிட்ட இருக்காங்க. அவனை தூக்கிட்டா மலர் ஒண்ணு இல்லாம ஆயிடுவா. இத பாரு, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. கார்த்திக் ஸ்னேகா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். சரி ரேவதி, நல்ல நேரம், முடித்துல பூஜை முடிச்சலாம். வாங்க வா. வா ஸ்னேகா. சொல்லுங்க, பேர் நட்சத்திரம் சொல்லுங்க.
வரும்போதெல்லாம் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் வேண்டிக்கிறேன். நடந்துருமோனு பயமா இருக்கு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நீ தான் நிறுத்தணும். நான் யார மனசுல நினைச்சிட்டு இருக்கேனோ அவரோட என்ன சேர்த்து வைக்கணும். என்னடி அழுதுகிட்டு இருக்க? இல்லம்மா, கண்ணில் தூசி விழுந்துருச்சு. இத பார், தேவையில்லாதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ண வேண்டிக்கதான் இத்தனை பேர் இங்க வந்திருக்கோம். நீ வேற ஏதாவது நினைச்சு குழப்பிக்கிட்டு இருந்தனா அவ்வளவுதான், கண்ணு தொடச்சுக்கோ. தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் ரம்யா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கல்யாணத்துக்கு எந்த தடையும் வராது. அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டே இல்லையா? இனி எதுக்கும் பயப்பட தேவையில்லை. போகும்போது இந்த பொண்ணு கையால இவ பேரையும் இவ கட்டிக்க போற பையன் பேரையும் ஒரு பேப்பர்ல எழுதி அந்த உண்டியில போட்டு போ சொல்லுங்க. நீங்க நினைச்சபடி எந்த தடையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். பேரும் கார்த்திக் பேரும் எழுதி அந்த உண்டியில போட்டு தப்படி வெக்கப்படாத ஸ்னேகா. அழக பேனா கொடுங்க. சீக்கிரம் உன் பேரையும் கார்த்திக் பேரையும் எழுது. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. போகும்போது இந்த பொண்ணு கையால இவ பேரையும் இவ கட்டிக்க போற பையன் பேரையும் ஒரு பேப்பர்ல எழுதி அந்த உண்டியில போட்டு போ சொல்லுங்க. ஏய், சீக்கிரம் ஓம் பேரையும் கார்த்தி பேரையும் எழுது. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
பகல் நிலவு தொடர்கிறது. இந்த இதை உன் கையால் உண்டியில் போட்டு. ஏய், போய் உண்டியில் போடு போ. அம்மா சொன்னதுக்காக என்ன மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டல்ல, நான் கொடுத்த அன்பு பரிசையும் திருப்பி கொடுத்துட்டேன். நான் கொடுத்தத நீ திருப்பி கொடுக்கும் போது நீ கொடுத்த அன்பு பரிச நான் அமௌண்ட் எதுக்கு வச்சுக்கணும் சினேகா? இந்த சினேகா உங்கள் ஸ்டார் விஜய்.